வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெசசிட்டி ஆஃப் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் ஏசியை ஃபிக்ஸட் டிசியாக நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படி டிசியாக மாறும்போது நமக்கு வந்து பியூர் டிசி கிடைக்காது பல்சேட்டிங் டிசி தான் கிடைக்கும் அந்த பல்சேட்டிங் டிசியை நம்ம பியூர் டிசியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும் கெப்பாசிட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் இண்டக்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் நம்ம அந்த டைமில் என்ன ஃபில்டர் தேவையோ ஆறு எல்லு சி இது மூணுத்தையும் நம்ம ஒரு ஃபில்டராக யூஸ் பண்ணி பியூர் டிசியாக மாற்றும் சேம் கான்செப்ட் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ட்ராக்ஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா இந்த ரயில்வே ட்ரெயின் ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சிஸ்டம் யூஸ் இது எதுக்காகனா ஏசி ட்ராக்ஷன் சிஸ்டத்தில் ரிட்டர்ன் கரண்ட் ட்ராக் வழியாக கிரவுண்டு ரீச் ஆகும் அப்படி கிரவுண்டு ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் லைன் தகவல் தொடர்பு எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகணும் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி இருக்குது நம்ம வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கு ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கால் வருது கால் வரும்போது பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு லைன்ஸ் போயிட்டு போயிட்டு வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சவுண்டும் வரும் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம் அதே சமயம் நீங்கள் ரேடியோ ஆன் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் கால் வந்தாலும் அந்த எஃபெக்ட் வரும் இதே மாதிரி தான் நம்ம ஏசி ட்ராக்ஷன் சிஸ்டத்துலேயும் கம்யூனிகேஷன் எஃபெக்ட் வரும் ஸோ அந்த எஃபெக்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்படி பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறதால அந்த கம்யூனிகேஷன் லைனில் வரக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் எஃபெக்ட் நம்ம வந்து குறைக்கிறோம் இது எப்படி பண்ணுறோன்றதை பார்ப்போம் டிரான்ஸ்ஃபார்மரில் ஜென்ரலாக டூ அயனிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன் ப்ரைமரி அனதர் ஒன் செகண்டரி இதில் வைண்டிங் டேன்ஸ் வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனை பொறுத்தும் மாறும் ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் சேம் டேன்ஸ் ரேஷியோ தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று தான் இருக்கும் ப்ரைமரியில் 1000 டேன்ஸ்னால் செகண்டரிலேயும் 1000 டேன்ஸ் தான் வந்து இருக்கும் நம்ம வந்து பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணுறதால இங்கே 1:1 ரேஷியோவில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் மேட் பண்ணுவோம் ஓகேங்களா இது நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ட்ராக்ஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா அந்த ஏசி ட்ராக்ஷன் சிஸ்டத்தில் ப்ரைமரி கோச் லைனுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம் செகண்டரி வைண்டிங் ட்ராக்குக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்போது ப்ரைமரியில் என்ன கரண்ட் போதோ சேம் கரண்ட் செகண்டரிலையும் போகும் ஸோ இதன் மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த இன்ட்ரப்ஷன்ஸ் வர்றதை குறைக்கிறோம் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்டிங் பண்ணுறதுல டூ மெத்தட் இருக்குது ஒன் ரயில் கனெக்டட் பூஸ்டர் சிஸ்டம் அனதரம் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வித் ரிட்டர்ன் ஃபீடர் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரயில் கனெக்டட் பூஸ்டர் சிஸ்டம் ரயில் கனெக்டட் பூஸ்டர் சிஸ்டம் இதில் நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சேம் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய ப்ரைமரி ஓவர் ஹெட் லைனுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம் செகண்டரி ட்ராக்குக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம் இதில் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ரிட்டர்ன் கரண்ட்டு ட்ராக் வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும் ஓகேங்களா இப்போது இது வழியாக போகும்போது கம்யூனிகேஷன்ஸ் லைன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி பாருங்கள் ட்ராக்கோட இன்சுலேட்டர் ரயில் ஜாயிண்ட் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க அந்த ரயில் ஜாயிண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஜாயிண்ட் எப்போவுமே வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படி இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா செகண்டரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அப்படி செகண்டரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதால நமக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா யூஸும் இல்லை அதால் நமக்கு மைனஸ் தான் செகண்டரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட யூஸே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ட்ராக் டு ட்ராக்கு 200 வோல்ட்டும் எர்த்து ட்ராக்கு 100 வோல்ட்டுக்கும் அதிகமாகும் இதனால் அந்த இடத்துல டேஞ்சர் ஆகும் அதே மாதிரி பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்டிங் பண்ணக்கூடிய இடம் வந்து நல்ல க்ளோஸ் அப்பில் இருக்கணும் டிஸ்டன்ஸ் அதிகமாகலாம் இருக்கக்கூடாது க்ளோஸ் அப்பில் அமைக்கணும் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம அமைக்கிறது மூலயமா கம்யூனிகேஷன் லைன்ஸ் அஃபெக்ட் ஆகிறத குறைக்கலாம் இதே நம்ம பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா ரிட்டர்ன் ஆகக்கூடிய கரண்ட்டால் நமக்கு கம்யூனிகேஷன் லைன்ஸ் எஃபெக்ட் இருக்கும் இதே நம்ம பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கிரவுண்டிங் பண்ணுறதால கம்யூனிகேஷன் லைன்ஸ் அஃபெக்ட் ஆகிறத குறைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என்னன்றது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்